அடுத்தபடியாக நம்ம நாலு ஏட்னர்ல முதன் முதலா வெள்ளித்திரைக்கு சென்று வெற்றி பெற்ற டைரக்டர் பாலாஜி மோகன், ப்ளீஸ் கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கேதான் எல்லாம் ஆரம்பிச்சது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூவ்மெண்ட், ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கிங் மூவ்மெண்ட் மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் நடந்துருச்சு. இந்தியாவில் வேற பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட நடக்காது. நார்த் இந்தியாவில் நிறைய பேர்லாம் சொல்லியிருக்காங்க, இங்கே தமிழ் சினிமாவில் வரா மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நாங்கள் இங்கெல்லாம் பாம்பேயில் ஹைதராபாத்லாம் கூட வரதில்லை அப்படிங்கிறது. எதனால் அப்படின்னா ஒரே பதில் நாளே இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அது ஒரு டிவி ஷோ மட்டும் இல்லை, ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கும் இதை கொண்டு போவோம். தமிழ் சினிமாவோட வளர்ச்சிக்கு வந்து இது ஒரு காரணம் அப்படிங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷனாக வந்து இன்றைக்கி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அது ஒரு கன்ஃபர்மேஷன் தான். அண்டு நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க இங்கே வந்து. இந்த கூட்டத்தில் இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கிற இந்த நிறைய பேரை வந்து நாளைக்கு சென்டர் ஸ்டேஜ் எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு கண்டிப்பாக ஒரு வழியாக இருக்கும். இன்றைக்கி வந்து இன்றைக்கி நேராக பயன் பண்ணிகிட்டு இருக்கிற கேமராஸ்லாம் நாளைக்கு அந்த பக்கம் திரும்பவும் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நிறைய டேலண்ட்ஸ் வந்து நாளைக்கு ஸ்டேஜுக்கு வருவாங்க. அதுக்கான ஒரு வழியாக வந்து ஜெய் மீடியோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸோ நாளைக்கு நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்ல படம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது சீக்கிரமாக அப்படி பண்ணுறதுக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சவங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஜெய்வி மீடியா ட்ரீம்ஸ். என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ டு ஜெய்வி மீடியா ட்ரீம்ஸ் ஃபார் நாளை எட்னர் டு எங்கள் டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளிச்சம் போட்டு காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இந்த நன்றியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச்.